வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன், இகாம் ஜெனக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்கள் அந்த சேனல்லையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இகாம் ஜெனக்ஸ் தமிழ் நார்மலாக எதை பற்றின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டு இஸ் டீடைல்ஸ் அபவுட் இகாமர்ஸ் பிஸ்னஸ். ஸோ இகாமர்ஸ் பிஸ்னஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்ற வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க, ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இகாமர்ஸ் பிஸ்னஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சுரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனலை போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இகாமர்ஸ் பிஸ்னஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அந்த இதே சப்போர்ட்டை நீங்க இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா, வெல்கம் டு இகாம் ஜெனக்ஸ் தமிழ். இன்னைக்கு இகாமர்ஸ் பிஸ்னஸ்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க ஆன்லைன்ல செல் பண்ண போற ப்ராடக்ட்டுக்கு எப்படி போட்டோ ஷூட் எடுக்கிறது, எப்படி ப்ராடக்ட் பிரைட்டா போட்டோ எடுத்து நாம செலர் பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ போட்டோ அப்படிங்கறது நீங்க செல் பண்ற ப்ராடக்ட்டுக்கு ரொம்பவே முக்கியம், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கஸ்டமர் நீங்க அப்லோட் பண்ற ப்ராடக்டோட இமேஜை பார்த்துதான் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் வந்தாதான் உங்களால பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். ஸோ ப்ராடக்ட் எவ்வளவு இம்பார்ட்டண்டோ அதே அளவு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்டோட போட்டோ இமேஜஸ். ஸோ இமேஜஸ் வந்து நல்ல கிளியரா, நல்ல அட்ராக்டிவா பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ற மாதிரியான டீடைல்ஸோட இருந்துச்சுன்னா கண்டிப்பா கஸ்டமர் உங்க ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் போடுவாங்க. ஸோ எப்படி உங்க ப்ராடக்ட்டுக்கு ஈஸியா அட்ராக்ட் பண்ற மாதிரியான போட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படிங்கிற பத்தி டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ போட்டோஸ் ஏற்கனவே சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமருக்கு உங்களை பத்தியோ இல்ல உங்க ப்ராடக்ட் பத்தி எதுவுமே தெரியாது, நீங்க லிஸ்ட் பண்ணிருக்கிற போட்டோஸ் பார்த்துதான் அவங்க உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்க ப்ராடக்ட்டை எப்படி நல்ல டீடைல்டா போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா, உங்க ப்ராடக்ட்டை நல்ல கிளியரா வச்சு சன்லைட்லயோ இல்ல வெளியிலயோ நல்ல லைட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் எந்த பக்கமும் ஷேடோ இல்லாத மாதிரி அழகா டீடைல்ஸா ப்ராடக்டோட கிளியரான இமேஜஸ் தான் நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்டோட போட்டோஸ் இருக்கணும். ஸோ ப்ராடக்ட்டுக்கு நான் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டுடியோ போகணுமா, அங்க போகணுமா, இல்ல இதுக்காக நான் தனியா ஏதாவது செலவு பண்ணணுமா, இதுக்கு ஸ்பெஷலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா, இல்ல ஸ்பெஷலான கேமராவோ மொபைல் போன்ஸோ இல்ல வேற ஏதாவது ஆக்சசரிஸ் இதுக்காக வாங்கணுமா, போட்டோ ஷூட்டுக்காக இதுக்காக நான் பணம் செலவு பண்ணணுமா அப்படிங்கிற எந்த ஒரீஸ்மே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற உங்களுடைய கேமரா மொபைல்லயே உங்களுடைய ப்ராடக்ட்டை உங்களால போட்டோ ஷூட் பண்ண முடியும். கேமரா மொபைல்லயே நீங்க போட்டோ எடுத்துட்டு அந்த இமேஜை நீங்க உங்களுடைய செல்லர் பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்க கேமரால எடுக்கிற ப்ராடக்டோட இமேஜஸை எப்படி செல்லர் பேனல்ல அப்லோட் பண்ற அளவுக்கு டீடைல்டா நல்ல கிளீனா சேஞ்ச் பண்ணி ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸும் நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். ஸோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே கிளாரிபிகேஷன் கிடைக்கும். ஸோ போட்டோஸ் அப்படிங்கிறது 100% இல்ல 200% இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆன்லைன் இகாமர்ஸ் பிசினஸ்ல. ஸோ இகாமர்ஸ் பிசினஸ்ல போட்டோஸோட இமேஜ் ரொம்பவே முக்கியம். ஸோ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன உங்க ப்ராடக்டோட போட்டோ ஷூட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ப்ராடக்டோட கிளீன் இமேஜ், கிளியரா இருக்கணும் இமேஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த பக்கமும் ஷேடோஸ் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். ஒரு ப்ராடக்ட் நீங்க போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் கிளியரா இருக்கணும், உங்களுக்கு கேமரால கரெக்டா விசிபிளா இருக்கணும், ரெசல்யூஷன் கரெக்டா இருக்கணும், பேக்ரவுண்ட்ல எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அண்ட் பிளர்ரா இருக்கக்கூடாது. இந்த டீடைல்ஸ் தான் நீங்க கவனிக்கணும். ஸோ போட்டோஸ் வந்து நீங்க மினிமம் 2 போட்டோஸ் அப்லோட் பண்ணணும், மேக்சிமம் எவ்வளவு போட்டோஸ் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். ஸோ 2-6 வரைக்கும் நீங்க போட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 6 போட்டோஸும் டிஃப்ரெண்ட் சைஸ்ல நீங்க எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, சைட் வியூ, டாப் வியூ, பாட்டம் வியூ, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியா உங்க ப்ராடக்ட போட்டோஸ் எடுத்தா கஸ்டமர் அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான வியூஸ்ல நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம். போட்டோஸ் எடுக்கும் போது லைட்டிங்ஸ் எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அழகா சன்லைட்லயோ முள்ள மொட்டை மாடியிலயோ டெரஸ்லயோ உங்களுக்கு எங்க சன்லைட் நல்ல ஃபோக்கஸ்டா இருக்குமோ, எங்க உங்க ப்ராடக்ட் நல்ல ஷேடோஸ் இல்லாம கிளீனா இருக்குமோ அந்த மாதிரியான சரௌண்டிங்ஸ்ல அந்த மாதிரியான பிளேசஸ்ல வச்சு நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம். போட்டோஸ் எடுக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டியது ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான். ஸோ போட்டோஸோட இமேஜ் கிளியரா இருக்கணும்,
சன்லைட், அதாவது லைட்டிங்ஸ் கரெக்டா இருக்கணும், வியூ கரெக்டா இருக்கணும், எல்லா ஆங்கிள்ஸ்லயும் நீங்க போட்டோஸ் எடுத்துக்கணும். ஸோ போட்டோ செஷன் அப்படிங்கிறது ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் வேரி ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு உமன் க்ளோதிங்ஸோ இல்லை மென் க்ளோதிங்ஸோ சேல் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மாடல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா மாடல் இருந்து அந்த உங்களுடைய ப்ராடக்டை ஒர்க் பண்ணி காமிச்சாதான் ஒரு ப்ராடக்டோட எக்ஸாக்ட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். க்ளோதிங்ஸ் பண்ணும்போது மாடலை நீங்க ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ மாடல்லாம் ஹையர் பண்றதுக்கே என்னால முடியாது, அதுக்கெல்லாம் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஈஸியஸ்ட் வே உங்களுக்கு நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல போடுறேன். ஸோ எப்படி மாடல் இல்லாமலே ஒரு சாரியோ இல்ல ஒரு மென் ஷர்ட்டையோ நீங்க டிஸ்பிளே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாரியோ ஒரு சுடிதாரோ நீங்க லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த சாரி இல்லைன்னா சுடிதாரை ஒரு உமன் வேர் பண்ணா எப்படி இருக்கும் இமேஜஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். ஸோ ஆக்சுவல் வியூ இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் வருவாங்க. அதே மாதிரிதான் மென் ஷர்ட்டையும், ஸோ மென் ஷர்ட் வேர் பண்ணா இந்த மாதிரி லுக்ஸ் இருக்கும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா பை பண்றதுக்கு ப்ரிஃபேர் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரிதான் நீங்க மொபைல் ஆக்சசரிஸோ இல்ல கிச்சன் ஆர்டிகல்ஸோ இல்ல வேற எந்த ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னாலும் அதோட ஆக்சுவல் வியூ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கஸ்டமரோட மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ற அளவுக்கு உங்களுடைய ப்ராடக்டோட போட்டோ ஷூட் இருக்கணும். நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது ஃபோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதாவது நீங்க உங்களுடைய ப்ராடக்டோட போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ப்ராடக்டோட போட்டோ கிளியரா இருக்கணும். ப்ராடக்டோட லைட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் லைட்டிங்ஸ் ப்ராடக்ட் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராடக்டோட ஆக்சுவல் வியூஸ் எல்லா வியூஸ்லயும் எல்லா சைட்ஸ்லயும் நீங்க போட்டோஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கிற போட்டோ கஸ்டமரை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஃபோர் திங்ஸ் உங்களுடைய ப்ராடக்டோட போட்டோ ஷூட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய போட்டோஸ் கஸ்டமர் பார்க்கும்போது அட்ராக்டிவா இருக்கும். கண்டிப்பா இதை பை பண்ணுங்கிற டெம்டேஷனை கஸ்டமருக்கு நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஆர்டர்ஸ் கண்டிப்பா பிளேஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் இ காமர்ஸ் பிசினஸ்ல போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை எப்படி போட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை நீங்க அப்ளை பண்ணி உங்க ப்ராடக்ட்ல போட்டோ ஷூட் எடுத்து நீங்க லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ப்ராடக்ட் ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் சேல் ஆகும். ஸோ ஹியர் ஆஃப்டர் நீங்க உங்க ப்ராடக்ட்ட போட்டோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ் எல்லாம் உங்க மைண்ட் செட்ல வச்சுட்டு நீங்க உங்க ப்ராடக்ட்ட போட்டோ ஷூட் எடுங்க, லிஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பத்தினா ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.